நமஸ்தே, நமஸ்கார். நடிப்பதற்கும் ரசிப்பதற்கும் நட்பு இருக்கணும், நல்லதொரு தமிழாலே அன்பு வளர்க்கணும், பாட்டு மரணமும் பன்முள நலகமும் நாட்டுக்கு நல்ல பயணம் தரும் என்று சித்தாந்த வரையில் அன்று சொன்ன போல் இன்று வரங்கமணியில் நடக்க இருக்க நடகம் தவத்திரு டி டி சங்கரசாமி எழுதிய வள்ளி திருமணம் என்னும் நடகம் அது விமர்சையாக இவ்வரங்கமணியில் நடைபெற உள்ளது. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தெற்கே குமரி முதல் வடக்கு வேங்கட வரை நமது நாடு எல்லை பெற்றிருந்த தீர்நாட்டில் கனக விஜய தலையில் கல் சுமந்து கண்ணகிக்கு செலவழித்த வீர மருமல் தோன்றிய இளம் சிங்கங்களே, மாணவ மாணவிகளே, கல்லூரி கழகங்களே, என் போன்ற இளைஞர்களே, எழுத்தாளர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்று இந்நாடகத்தில் அசிங்கமோ ஆபாசமோ கண்டிப்பாக இடம்பெறாது, ஆனால் கவர்ச்சியும் கவிச்சியும் உண்டு. காரணம், சேத்திலிருந்து வந்ததான் செந்தாமரை, சிப்பிருந்த முத்து, சிப்பி என்பது கவிச்சி, முத்து என்பது கவர்ச்சி, சேரி என்பது கவிச்சி, சேர் தாமன் என்பது கவர்ச்சி, கவர்ச்சி எடுத்துக்கொண்டு கவிச்சு தெருக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் நாடக கலைப்பணியை உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். பேச போறேன், அப்படி நான் சொல்லவே மாட்டேன். இல்லையே, இவங்க சத்தம் போடாம தானே இருக்கிறாங்க. சத்தம் போட்டாத்தானே சத்தம் போடாதுன்னு சொல்லலாம். இவங்க சத்தம் போடாம இருக்க நம்ம ஏன் சத்தம் போடாதுன்னு சொல்லி ஒருவேளை கோமாளி நம்மள சத்தம் போட சொல்றாங்க. ஒரு இவங்க பாட்டுக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு சத்தம் போட்டு இவங்க சத்தம் கொஞ்சாயி நம்ம சத்தத்தை ஒதுமலாம் பண்ணி விடுமா இல்லையா? அதெல்லாம் அவங்க எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அவங்க சத்தம் போடாம இருக்கிறாங்க. இதுவே நம்ம சத்தம் தான் பெரும் சத்தமா இருக்கேன். எதுல ஒரு காரணம் அப்படின்னா, இவரு ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா, தமிழ்நாட்டுல எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்மளே ரொம்ப வேகமா செய்வாங்க. சிறுநீர் கழிக்காதீர் அப்படின்னா அப்பதான் சடச்சடன்னு ஒண்ணு கடிப்பாங்க. எச்சிய துப்பாதீர் அப்படின்னா புளிச்சு எச்சிய துப்புவாங்க. குப்பையில கொட்டாதி அப்படின்னா ஆள் போற பதில் அப்பதான் பொத்துரு குப்பையை போடுவாங்க. தண்ணியை போட்டு யாரு வண்டி ஓட்டாதி அப்படின்னா தண்ணியை போட்டு வேகமா போக ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்குல யாரும் செல்போன் பேசக்கூடாது அப்படின்னா பெட்ரோல் பங்க தான் செல் எடுத்து காயில வச்சிருந்தா இல்ல திருமலையில நட ஆரம்பிச்சாச்சா அங்கதான் வந்துகிட்டு இருக்கிறேன், பெட்ரோல் பங்குல இருந்தா பேசுறேன், வரும்போது சரக்கு வாங்கி வச்சிடற மாப்பிள்ள வந்துடுற வேகம் அப்படிம்பாங்க. பிள்ளை பத்த சரக்கு நல்லாந்தியா தெரியாத மாதிரியே கேப்பிய போங்க. ஆமா, இது மாதிரி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்மளே செய்வாங்க. அது மாதிரி நீங்க அமைதியா இருக்கும் போது நான் பாட்டுக்கு சத்தம் போடுன்னு சொல்லி ஒருவேளை கோமாளி தான் நம்ம சத்தம் போட சொல்ல நினைச்சு நீங்க தவறா புரிஞ்சிக்க கூடாதா இல்லையா? அதெல்லாம் நாட ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் எதுக்கு இதை சொல்ல அப்படின்னாக்க, கூட்டம்லாம் நல்லா அமைதியான கூட்டமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க, இது மாதிரி பெரியவங்களாம் உட்காந்து நாடா பார்த்தது ஒரு காலம், ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது. இன்னைக்கு நம்ம பிள்ளை ஒரு ரெண்டு மேரும் முன்னாடி உட்காந்து பக்குவமா உட்காந்துருக்குதுங்க. அன்னைக்குள்ள பிள்ளைங்களாம் பேசி சமாளிக்க முடியாது. காரணம், அன்னைக்குள்ள பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப பயந்தே நம்ம வந்து வளர்த்தணும். காரணம் என்ன, வளர்க்கும் போது பயமுறுத்தியே வளர்த்தோம். அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு. பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக ஒரு பையன் படிக்கலன்னா வாட்டியாக சொல்லுவார்டே, ஒழுங்காக படிக்கணும்டா, ஒழுங்காக படிக்கலை நாளைக்கு வீட்டில் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அப்பனுக்கும் பயந்துச்சுங்க, வாத்தியாருக்கும் பயந்துச்சுங்க. அது மட்டுமா, நம்ம பெத்த தாய்மார்கள்லாம் குழந்தை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு சோறு ஊட்டினாங்க. எப்படி சோறு ஊட்டினாங்க, அத்தனை பேய் வருது ஆ வாங்கிக்க, இத்தனை பிசாசு வருது ஆ வாங்கிக்கன்னு சொல்லி பயமுறுத்தியே சோறு ஊட்டினாங்க. அன்னைக்கு பயந்துக்கிட்டு சோறு சாப்பிடுச்சுங்க. ஆனால் இன்னைக்கோட இருக்கிற பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த பூச்சாண்டி வர்றான் ஆ சொல்லு அப்படி எந்த பிள்ளைகளும் சோறு ஊட்டி பாருங்க பார்ப்போம். இந்த பிள்ளைய பூச்சாண்டியா எங்க காட்டு பார்ப்போம், நீ காப்பாத்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. காரணம் என்னன்னா, ஒரு பெருக்க காரணம், பார்க்குற படம் கூட அப்படி பேய் படம், பேய் படமா பார்த்து பார்த்து அதிக பயம் தெளிஞ்சு போச்சு, நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்குதுங்க. இந்த அரண்மனை காஞ்சநாட்டு இது மாதிரி படமா பார்த்து பார்த்து பயம் தெளிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னாக்க, எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு,
ஒரு சினிமா ஓட்டி நீங்க பார்க்கலாம், ஒரு கரகாட்டம் வச்சு பார்க்கலாம், ஆர்டர் போர்டல் வச்சு பார்க்கலாம், ஒரு கச்சேரி நிகழ்ச்சி வச்சு பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த நாடகத்தை வச்சு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நாடு செலுக்கிற நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரே கலைஞர் இந்த நாடக கலைஞன் தான். இந்த நாடகத்துல மட்டும்தான் முகத்துல அறிவார்த்த பூசி காலையில 5:30 பிரம முகூர்த்தத்துல நாடு செலுக்கிற நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு பாடுறா, நாட்டுல நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற ஐதீகம். அதாவது தொன்று தொற்று அன்று முதல் இன்று வரைக்கும் நீங்களும் இந்த நாடகத்தை வச்சு பாக்குறீங்க, நாங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்துடும், என்னப்பா நீ சொல்ற மாதிரி எங்க ஊர்ல நாடகம் வைக்கிறோம், எங்க ஊர்ல எல்லாம் மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு எங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மழையை வராதுக்கு காரணம் நாங்க ஒரு காரணம் இல்ல. மனிதர் உயிர் வாழணும்னா உணவு அவசியம், உணவு அவசியம்னா வேளாண்மை அவசியம், வேளாண்மை அவசியம்னா மழை அவசியம், மழை அவசியம்னா மரம் அவசியம். அப்போ மரத்தை வளர்த்தா மழை கிடைக்கும், மழை கிடைச்சா வேளாண்மை பெருகும், வேளாண்மை பெருக நமக்கு எல்லாம் உணவு கிடைக்கும், உணவு கிடைச்சா நம்ம எல்லாம் உயிரோட வாழலாம். அதனால ஒண்ணும் கோவிலுக்கு திருவிழா நடத்தி இது மாதிரி நாடகத்தை வைங்க, இல்லாட்டி ஊருக்கு 10-15 மரத்தை வளருங்க அப்படின்னு எல்லா ஊர்லயும் சொல்லுவேன். ஆனா நம்ம ஊர்ல நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா வரும்போதே பார்த்துட்டேன். நான் சொல்றதுக்கு முன்னாடியே சாலை ஓரங்கள்ல ரெண்டு பக்கத்துல நல்லா நிறைய மரங்களை நீங்க நட்டு வச்சிருக்கீங்க. அன்பு உள்ளவங்களுக்கு எங்கள் கலை கொடுத்த சார்பாக கோடான கோடி நன்றி. ஆனா மரம்லாம் வச்சதெல்லாம் சரிதான், கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம், பின்னாடி ரோடு அகலப்படுத்தும் போது கொஞ்சம் இடத்துல இருக்குமேனு பார்த்தேன். பச்ச வரைக்கும் சந்தோஷம், இனிமே வைக்கக்கூடிய மரத்தினால கொஞ்சம் நல்லா அகலமா வைக்க மாதிரி கேட்டுக்கொண்டு தள்ளி வச்சா வேகப்பட்ட வேலை பச்சரும் வச்சாச்சு, நல்லபடியா வரட்டு வாங்க. பேஞ்ச மலைக்கு நிறைய வேறு விட்டுருக்கோம், அது எதுக்கு பிடிக்கிட்டு இருக்கணும் பச்சைக்குள்ள மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இதை சொல்ற அப்படின்னாக்க, இந்த 100 நாள் வேலை பாக்குற அப்புறம் நாங்களும் போற ஒரு புறம் மாத்திரம் நாடாகிற போற ஒரு புறம் 100 நாள் வேலை பாக்குறது ரொம்ப மோசம் பண்ணி போடுறாங்க. ஏரி குளம் கம்மாயா போறா 100 நாள் வேலை பாக்குறேன்னு சொல்லி இடுப்பு அளவுக்கு பள்ளம் தோண்டி வச்சு போடுறாங்க. இடுப்பு அளவுக்கு சொன்னா அந்த ஆத்தா சிரிக்குது பாருங்க, நம்ம எங்கட இடுப்பு அளவுக்கு பள்ளம் தோண்டி வைக்கிறோம், நம்மளே வெறும் புள்ள மட்டும் தானே சுரண்டி போட்டு வரோம் அப்படின்னு. எதனால உங்களை சொல்றேன், தயவு செய்து இந்த 100 நாள் வேலை பாக்குறவங்க நல்ல ஆழமா நெஞ்சளவுக்கு பள்ளம் பறிச்சு போடுங்க. அப்படி நீங்க நெஞ்சளவுக்கு பள்ளம் பறிச்சு போட்டீங்கன்னா மழை பெய்யக்கூடிய காலங்களில் மழை பெஞ்சு 10 நாளைக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி 15 நாளைக்கு கிடைக்கும், கூட 5 நாளைக்கு தண்ணி கிடந்தா நம்ம வேண்டாம் நான் சொல்ல போறேன். நமக்கெல்லாம் வாய் இருக்கு, அண்ணையை குடிக்க தண்ணி கொடுங்க கேட்டு வாங்கி குடிச்சு விடுவோம். ஆனா வாயில்லா ஜீவன் இந்த ஆடு மாடெல்லாம் தாகப்படுத்தா யார்கிட்ட போய் கேட்கும், அதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோட கடமையை தெரிந்து கொண்டு இப்படி பிள்ளையெல்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்த்தா தானே நமக்கு எதிர்பார்ப்பு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் ஒரு சில குடும்பத்துல வைப்பா நல்லா இருக்கிறீங்களா, பிள்ளை குட்டி நல்லா இருக்கா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை 3 பிள்ளை 2 பிள்ளை அவ்வளவுதான் சொல்லுவாங்க, வேற அதிகம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம தாத்தா காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கு 10 பிள்ளை 12 பிள்ளை 15 பிள்ளை எல்லாம் 1 டஜனுக்கு மேல 1.5 டஜனுக்குள்ளதான் வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பொழுதுபோக்கு அம்சம் நிறைய வந்துருச்சு. நெட்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து, தொலைக்காட்சி, வானொலி, நாடகம், சினிமா இது நிறைய வந்துருச்சு. ஆனா அதனால அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. நம்ம தாத்தா காலத்துல பொழுதுபோக்கு விளையாட்டு எதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம பாட்டி மட்டும்தான். கிழவனுக்கு கிடைச்ச விளையாட்டு சாமான் கிழவி மட்டும்தான். அதனால பகல்ல போயிட்டு வயல்ல வேலை பார்க்கறது, ராத்திரி வந்து கிழவிக்கிட்ட விளையாண்டுறது, இப்படி விளையாட்டு சாமான் இல்லாதனாலதான் வெறும் 15 பிள்ளைக்கு மேல பெத்து போட்டாங்க. இன்னைக்கு பொழுதுபோக்கு அம்சம் நிறையா இருக்கு, அதனால பிள்ளை பக்கம் நேரமா போயிட்டு இருக்குது. அதனால எல்லாம் முத்து மாரியம்மனை வணங்கி பிறகு நமது தொழிலை ஆரம்பிப்போம். அம்பிகையே இப்படியே எம்மை ஆலகந்து போய்கொண்டு கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மயில்தான்கோட்டை நாடு வடக்கு வட்டம் திருமலை சேதுநகர் ஏனகன்மாய் கரையில் அனுபவிக்கும் சிவகங்கை மகாராஜாவின் அரசவை பிரதிநிதி மாவீரன் ஹரோ பாண்டியன் வம்சாவளியினருக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஏனகற்பர் திருக்கோவில் 9வது ஆண்டு வருடாந்திர விழாவை முன்னிட்டு
அன்னதான விழாவை முன்னிட்டு இவ்வரங்கமழகில் தமிழகத்தில் தலை சிறந்த நாடக கலைஞர்களை கொண்டு பள்ளி திருமணம் என்னும் நாடகம் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடு நடிக்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் பக்கமே காரர்கள் தாங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சொல்வதும் எனது கடமையை தெரிந்து கொண்டு சென்னிடமெல்லாம் சிறு சிறப்பும் பேருமலம் பெற்று வரும் அன்பத்தில் உள்ள உங்கள் வீட்டு மேந்தன் மரியாதைக்குரிய எஸ் எஸ் கலை வாணன் அவர்கள் இவ்வரங்கமணிகள் வேளன் வேடன் விருத்தன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொள்கிறார்கள். இந்நாட்டு இளவரசி எழுவி கடை அரசி மாலைகளில் மாறுகளில் மலர்களை மலையிட செல்லக்கூடிய எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் தனக்கிரிய தானே என்று வெற்றி முரசு பெறக்கூடிய மரியாதைக்குரிய புதிய சேர்ந்த எஸ் மங்கையர் கரசி அவர்கள் வள்ளியர்கள் எடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுப்போர் அரசு பேச்சுக்கு பேச்சு பாட்டுக்கு வரக்கூடிய கனப்பிரியன் கழகப்பிரியன் கனிப்பிரியன் வாங்குடி என்றடுத்த அருமை மாப்பிள்ளை ஏ பி கலைக்கண்ணன் அவர்கள் இவ்வரங்கமணிகள் நாடுதலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வரங்கமணிகள் புரிஞ்சு திறவலாக குளவிளக்கு மன்னனாக இந்நாட்டு குழுவாக எழுமிகு உடனாக மரியாதைக்குரிய எஸ் எஸ் கோட்டையை சேர்ந்த அருமையினர் கே நாகேந்திரன் அவர்கள் நம்பி ராஜனாக கட்டாயமாக வருவார்கள். நடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் பக்க மேலமல்ல பக்க மேலமாக பக்க பலமாக யானைக்கு யானை தோல் கொடுப்பது போல் இவ்வரங்கம் வந்திருக்க புதிய சேர்ந்த எஸ் செல்வராஜ் அதெல்லாம் பார்த்துட்டேன் வியாதி பெருகி போச்சு. அன்னைக்கு மனுஷன் சொத்து சுகத்தோட வாழ்ந்தா இன்னைக்கு சுகரும் பிரஷரோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரே ஒரு காரணம் தான், அந்த சுகர் வந்த முகத்தை பூரா பாத்திருக்கீங்களா? எந்த நேரத்துல என்ன யாரும் தெரியுமா இருக்க சுகர் வந்த உடம்பு பூரா பாத்தீங்கன்னா முகத்துல பிகர் பூரா குறைஞ்சு போயிடும். சுகர் வந்த முகத்தை பூரா பாருங்க செம்பிளியாடு மாதிரி எனக்கு தலை தொங்கி போயிதான் தெரியும். இதுக்கு காரணம் ஆரம்பத்துல இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுறோம், கடைசியில ஆட்டை வெட்டி இலையில போட்டுறோம். இப்ப அது கிடையாது, ரொம்ப சந்தோஷம். அது மேல சாப்பிடலைங்க
அன்பு உள்ளங்களுக்கு உன மறந்த நன்றி. அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் உங்கள் மத்தியில் நாங்கள் சிறியதாக பேசிக் கொண்டிருந்தாலும் உங்கள் காதில் தெல்ல தெளிவாக கணீர் கணீர் என்று ஒளித்து கொண்டிருப்பது நமது திருப்பத்தூரை சேர்ந்த ஆர் கார்த்திக் கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட திரு தொண்டை சத்தம் வந்தா ஒளி பெருக்கி ரத்தம் வந்தா ஒளி சுருக்கி. ஆனா எனக்கு உண்மையிலே ஒளி பெருக்கி அருமையான ஆடியோஸ் அயனார் ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக இந்த நாடகத்தைக்கான உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகின அழைக்கும் நெஞ்சங்கள் மதிப்பிய சிவகங்கை மகாராஜாவின் அரசவை பிரதிநிதி மாவீரன் ஹரோ பாண்டியன் வம்சாவளியினர் அனைவரும் வருக. நல்லதொரு ஆதரவு தருக விருந்து கொண்டு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஊரே லைட்டு போட்டுக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தை விடவா உங்க வெளிச்சம் பயங்கரமான வெளிச்சம். எப்ப கண்ணை கெடுத்து கொடுங்க, கண்ணிலே அடிச்சு சேஃப் லைட் எதுக்கு அடிக்கிறது தெரியுமா? சேஃப் லைட் அடிக்கிறதுல கோவப்படல, நானும் உங்க மாதிரி உள்ள ஆளுக்கா கோவப்படல, அது அடிச்சிருக்கல எதுக்கு? எனக்கு விளக்கம் தெரியல, அதான் கேட்கறேன். காரை கொடுத்து வாங்கிருப்பாப்புல. சரி நான் லைட் வச்சிருக்கேன், காசு கொடுத்து வந்தாலும் காமிச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. அப்படி எனக்கு ரெண்டு லைட்டு வாங்கி வச்சிருங்க, நான் காலையில போகும்போது வாங்கிக்கிறேன். சரி பங்காளி, சரி பங்காளி, ஓகே ஓகே. இந்த சிகப்பு லைட் எதுக்கு அடிக்கிறதுனா தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்க புரிஞ்சுக்கங்க. சிகப்பு லைட் அடிக்கிறவங்க யாருனாக்க இந்த களை வாங்க போறவங்க தான் கொண்டு போவாங்க, திருட போறவங்க ரெண்டு பேரும் போவாங்க. இதுல வீட்டுக்குள்ள ஒருத்தன் திருடிட்டு இருப்பேன், வெளியில ஒருத்தன் இந்த லைட்டை வச்சு நின்றுட்டு இருப்பேன். ஏன்னா ஆளுங்க நடமாட்டம் வந்துட்டு அந்த சிகப்பு லைட்டை அடிச்சு சிக்னல் காமிக்கிறது. ஏ ஆளுங்க வர்றாங்கடா மாட்டிக்கிறாங்க தப்பிச்சு ஓடிடுறா அப்படி சிக்னல் காமிக்கிறதுக்காண்டி அடிக்கிற சேஃப் லைட் இது ஒண்ணு. இன்னொன்னு நல்ல பொம்பளை பிள்ளையா இருந்தா வர்றியா அப்படின்னு கூப்பிடாம கூப்பிடக்கூடிய சிக்னல். இப்ப என்னைக்கு நீங்க லைட் அடிக்கிறீங்க, நான் இங்க எதுவும் களவாக வந்திருக்கேனா இல்ல என்னை பார்க்க உங்களுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குது பின்னாடி எதுவும் கூப்பிடுறீங்களா அவங்க கடையில? சரி 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 சரி, நல்லா இருக்கு, பவரா இருக்குது, கொடுத்த காசு வீண் போகாது, நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். வச்சிருக்க காலையில 10 மணிக்கு மேல அடிப்போம். நன்றி 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 நன்றி. ஆமா, இந்த நாடகத்தை அமைத்து தந்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய எஸ் எஸ் பட்டியை சேர்ந்த அருமை நடிகர் கே நாகேந்திர அன்புலங்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்லாது இது போன்று பற்பல நாடகங்களை சிறந்த முறையில் அமைத்து தொடர்வதை உங்களுடன் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திற்கு நன்கொடையாளராக உயர்திரு மூணா செல்லக்கண்ணு செல்வி குடும்பத்தார்கள், வழங்காமடி பட்டி உயர்திரு மூணா சரவணன் ராணி குடும்பத்தார்கள், எஸ் எஸ் கோட்டை விஐபி பாண்டி நினைவாக உயர்திரு ராமண்ணா வேலு இந்திரா குடும்பத்தார்கள், எஸ் சூரியநகர் அன்புலங்கள் சிறந்த முறையங்களுக்கு இந்த நாடகத்திற்காக நன்கொடை வழங்குவார்கள், அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக ஒளி ஒளி அலங்கார உபயம் சிங்கப்பூர் வாழ் மாவீரன் கருவ பாண்டியன் வம்சாவளியினர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. சிறப்பு பூஜை மகா கும்பகோஷம் நடத்துபவர் சிவஸ்ரீ எஸ் கணேச குருக்கள் அழைச்சி பற்றி அன்புகள் அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆனல் அரசி அமனிய சுந்தரி தாமரை முட்டு தஞ்சாவூர் சிட்டு சத்திய பிரியா அவர்கள் டான்ஸ் கமே சிறப்புமாக வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொடுக்கக்கூடிய வீடியோ விஷன் அன்பு திருவாளர் அருமையனார் பேர் என்ன? ஏரியூரை சேர்ந்த ரோஜா வீடியோ அண்ட் ஸ்டூடியோ சென்டர், ரோஜா வீடியோ அண்ட் ஸ்டூடியோ சென்டர் தங்கள் இல்லங்கள் நடைபெறக்கூடிய காதலி விழா, பூக்குவ நீராட்டு விழா, புதுமனை புகு விழா, கல்யாணம், முதலிரவு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ். என்ன சிரிக்கிறிய? ஓ முதலிரவு சொன்னோம்லையா, முதலிரவுனா அந்த முதலிரவு இல்ல, இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு பொண்ணு அழப்பு மாப்பிள்ள அழப்பு எடுப்பாங்கல்ல அதை சொன்னேன். நீங்க பாட்டுக்கு முதலிரவுன்னு வேற மாதிரி கொண்டே விட்டுறாதீங்க. அப்படி ஒரு கேசட் இருந்தா சொல்லுங்க, நான் வேற ஆளுநாலும் வாங்கி தர்றேன். அது மாதிரி இடத்துக்கு அண்ணன் போக மாட்டாரு. சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் அனுபவங்கள் ரோஜா வீடியோ அனுபவங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்படி எல்லா பேரும் சொல்லியாச்சு தாக்க விட்டுருவோமா. உங்கள் முன்னாள் இவரக பிறகு நின்று கொண்டிருப்பது புதுக்கோட்டை சேர்ந்த இளைஞனா ஜி வேற்கண்ண சிரிப்பிடுகிறாராம். இந்த நகரத்தில் குறை குற்றம் ஏதும் இருக்காது, அப்படி ஏதென்பட்டால் தாங்கள் வீட்டு குழந்தை தவறு செய்தால் அது எவ்வாறு மன்னிப்புகளோ அது போன்று எங்கள் அனைவரையும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடத்தில் ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அப்படின்னாக்க ஒரு குடும்பத்துல சண்டைகள் சச்சரவு இருந்துச்சுன்னு வைங்க,
நம்ம தான் சமாதானமா போகணும். ஏன்னா எங்க ஊர்ல பாருங்க, கல்யாணம் பண்ணி வந்துருச்சா? சரி, கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துல 5 வருஷமா பிள்ளையே இல்லை. மருமகளுக்கு இந்த மாமியாக்காரி வாய வச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. எந்த நேரம் பார்த்தாலும் இந்த மருமகளை பார்த்து கரிச்சு கொட்டுறதா ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு அடுத்ததாக இரண்டாவது பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இரண்டாவது பபுனாக உங்கள் முன் நடிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களது நல்லதொரு ஆதரவுகரமாக கேட்டுக்கொண்டு, ஆமா சுரேஷ் வரன் அந்த பையன் பேர், பப்பு என்னோட பையன் வர்றாப்ல, நம்ம ஊர் ராசியான ஊரு, அவங்களும் வந்திருக்காப்ல பாரதிக்கு, அவங்க எல்லாம் ஒரு ஏரியா தான் போல இருக்கு. வரட்டு வரட்டேன், நம்மளாம் முடிஞ்ச உதவி. அப்படி இந்த மருமகளை பார்க்க மாமியை எந்த நேரமும் கரைச்சி கொட்டிகிட்டே இருக்கு. பிள்ளை பக்கம் வழி இல்லாதவள, பிள்ளை பக்கம் வழி இல்லாதவள, கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, எங்கே கடந்தவளை என் கொண்டாந்து வச்சு என் வாரிசே இல்லையே வம்சமே இல்லைன்னு சொல்லி மருமகளை பார்த்து மாமியை பேச, இந்த மருமக பாவம் தானே, அவள் ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா, ஏன்னா அந்த மாமியாக்கார் எப்போ பார்த்தாலும் நம்மளை பிள்ளை பக்கம் வழி இல்லாதவளே மலடி மலடின்னு சொல்கிறாள்னு சொல்லி நேராக கோயிலுக்கு போயிட்டான். கோயிலுக்கு போய் சாமியை வேண்ட ஆரம்பிச்சிட்டான். அம்மா தாயே கடவுளே, எந்த நேரம் பார்த்தாலும் மாமியா என்னை வந்து மலடி மலடி பிள்ளை பக்கம் வழி இல்லாதவன் திட்டிக்கிட்டே இருக்கிற, நீ தான் எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல பிள்ளை வரனை கொடுக்கணும், என் மாமியா வாய அடைக்கிறதுக்கு இதை விட வேற எனக்கு தெரியலை அப்படின்னு மருமக போய் கோயில, உனக்கு தனியாக சொல்லணுமா, அப்படி கோயில போய் சாமியை வேண்டியாச்சு. வேண்டோன்னா ஆண்டவரோட அருளால பாருங்க, அந்த மருமக போய் கோயில சாமியை கும்பிட்ட உடனே 6வது வருஷம் கருப்பம் தரிச்சிருச்சு மருமகளுக்கு. கருப்பம் தரிச்ச உடனே அந்த ஏக தடப்புடலாம் விசேஷமா சொல்லி வளகாப்பெல்லாம் போட்டு அவங்க அம்மா வந்து கூட்டி போயிட்டாங்க மருமகளை. அவங்க அம்மா வீட்டு கூட்டி போனா தலப்பிரசமா தாய் வீட்டுல தானே நடக்கும். இங்க வந்து தாய் வீட்டுக்கு போன வகையில அங்கே அவங்க அம்மா வீட்டுல மருமகளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்தோன்னு அப்பா தான் மருமகளுக்கு உயிரே வருது. அப்பா இனிமேனாலும் நம்ம மாமிய வாய் சும்மா கிடக்க முடியாது. எந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளை பக்காத மலடினை திட்டிக்கிட்டு இருந்தா ஆண்டவனா பார்த்து நமக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரு, இனிமே நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு அப்பா தான் நிம்மதியான வாழ்வே வந்துச்சா மருமகளுக்கு. மருமகளுக்கு குழந்தை பிறந்த விஷயம் மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, குழந்தை பிறந்துருச்சு மருமகளுக்கு, போய் பிள்ளைய போய் பார்க்கறேன்னு சொல்லி மாமியார் ரொம்ப வேகமா பஸ் ஏறி இங்கேருந்து சம்மந்தி வீட்டுக்கு போக, சம்மந்தி வீட்டுக்கு போய் பார்த்து விசாரிச்சோட நேரம் ஆஸ்பத்திரிக்கு சம்மந்தி கூட்டிகிட்டு போக. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா மருமக கட்டில படுத்து கிடக்க, பிறந்த புள்ள தொட்டில கிடக்குது. தொட்டில கிடந்த பிள்ளைய இந்த அப்பாய்க்காரி என்ன பண்ணிருக்கிறா, போய் எட்டி பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடாது, ஆண்ட புண்ணியத்துல கல்யாணம் பண்ணி மயனுக்கு கல்யாணம் பண்ணி 6 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்திருக்கு சந்தோஷப்படாம, அப்பவும் இந்த மாமியாக்காரி திமுற அடங்கல மருமகளை பார்த்து பேசினாலா, நல்லா பெற்றுமிட்டா புள்ள ஊர்ல உலகத்துல இல்லாத பிள்ளைய பெற்றோ பெற்றோ பீத்துக்கிறா பார்த்த. ஆமா, கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆச்சியா, பெத்தது பெத்தால ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்ற கூடாது, போய் போய் பொத்த பிள்ளைய பெத்து இருக்கா ஐயா அப்படின்னு மருமகளை மறுபடியும் மாமியா பேசினாலா. அப்பதான் மருமக சொன்னாலாம் மாமியால பார்த்து, அத்தை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, இதுவும் நான் உங்க மயனை நம்பிக்கிட்டு இருந்தா பிறந்திருக்காது அப்படின்னாலாம். அப்ப அந்த பிள்ளை யாருக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கு தெரியும்? இது மாதிரிலாம் சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா இருந்து வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டில் இருந்து செல்வம் முக்கிய பணியே, நமது நாட்டில் செல்வம் எங்கு முக்கியம்?